எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கவலைகள் நமக்கு வெற்றி தருமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல, வரல, நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் வந்து அது மேலே இருக்குது. நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க, நம்ம எதிர்பார்த்த நபர் நம்மக்கிட்ட பேசலை, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல, இந்த மாதிரிலாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்லாம் வந்து யோசிப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கும் போது நம்ம கவலைப்படுவோம், வருத்தப்பட்டு அழுவோம். இப்படிலாம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடக்காது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்கல்ல, வருத்தப்பட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டீங்க, அழுந்தீங்க, ஏதாவது மாறிடுச்சா? ஏதாவது 1% மாறிச்சா? அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும்? கவலைப்பட்டு எதுவுமே இங்கே மாறல, நம்மளோட நிலைமை அப்படியே தான் இருக்குது. அதனால் நாம் ஏன் கவலைப்பட்டுகிட்டே இருக்கணும்? ஸோ நம்ம கவலைப்படுறத அப்படியே நிறுத்திட்டு அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத யோசிங்க. அதாவது, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி அடையிறது அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா உங்களோட கவலை பாதி குறையும். அடுத்தது, என்ன பண்ணனா நாம் அதை அடைய முடியும்னு யோசனை பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன மாதிரி மெத்தட்ஸு ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாம்? இப்போ ஒரு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கவலை போயிடும். அந்த கவலை போனால் மட்டும் போதுமா? நமக்கு அந்த வேலை வேணும்ல. அப்போது நமக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் வேணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். ஸோ நம்ம அதுக்கான முயற்சியை போடும் போது கடவுள் நமக்கு பக்கம் வந்து நம்ம கூட சேர்ந்து வேலை செய்வார். அதாவது, நம்மளோட மனசை பாசிட்டிவாக வச்சுட்டு நம்மளோட முயற்சியோட 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்னு எடுத்து வைக்கும் போது கடவுள் நமக்காக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பார். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஒருத்தங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க, நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை சுற்றி சூழ்நிலைகள் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் பாதிக்குமா அப்படின்லாம் வருத்தப்பட வேண்டாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட சுபாவம், அவங்களோட பண்பு அப்படி தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு தான் நாம் தியானம், ரைட்டிங் ப்ராக்டிஸ், பாசிட்டிவ் திங்கிங், கிராட்டிடியூட் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் மாற்றிப்போம், பாசிட்டிவாக இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தேவைன்னு யோசிங்க. கவலைப்படுறத நிறுத்திட்டு சந்தோஷத்தோட நம்பிக்கையோட முன்னேற்ற பாதையில் முன்னேறுங்க. நம்மளோட கவலையை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. நம்ம மனசு நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே சொல்லித்தரும். தேங்க்யூ 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 ஸோ மச்.